இன்னைக்கு இருக்கக்கூடிய அவசர உலகத்துல வீட்டுல சமைக்கிறத விட வெளியில ஒரு பொருளையும் உணவுப் பொருட்களையும் வாங்கி வீட்டுக்கு கொண்டு வந்து அதை சாப்பிட்றதுக்கு தான் நம்ம விரும்புறோம். அதையும் ஒரு உணவகத்துல போய் நம்ம போய் நேரடியாக வாங்குறத விட அதை ஒரு நிறுவனமே நேரடியாகவோ ஒரு ஊழியரோ நம்ம வீடுகளுக்கு நேரடியாக கொண்டு வந்து கொடுக்கறது தான் அதீத மக்கள் விரும்புறாங்க. அதுல ஒரு நிறுவனம் தான் ஜொமட்டோ. இந்த ஜொமட்டோ நிறுவனம் தன்னுடைய விளம்பர யுக்திகள் மூலியமா வாடிக்கையாளர்களை நேரடியாக போய் சேர்ந்திருக்கு அப்படிங்கிறது மறுக்க முடியாத உண்மை. ஆனால் அது விளம்பரத்துக்கு பயன்படுத்தக்கூடிய யுக்திகள் தான் தொடர்ந்து விமர்சனத்துக்கு உள்ளாக்கிட்டு வருது. 2008 இந்த கம்பெனி தொடங்கப்பட்டாலும் 2010 தான் ஜொமட்டோ அப்படிங்கிற பெயரோட இது இயங்க ஆரம்பிச்சு. 2008 ஃபுட்டி பே அப்படிங்கிற பெயரில் முத முதல்ல தொடங்கினாங்க இந்த ஜொமட்டோ நிறுவனம். அதுக்கப்புறம் மெனு கார்டுடைய ரீச்சை வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்தாங்க. நம்ம வீடுகளுக்கு டைரெக்டாக வந்து ஒரு மெனு கார்டு வந்துடும். அந்த மெனு கார்டை பார்த்து மக்கள் வந்து செலக்ட் பண்ணணும். செலக்ட் பண்ணதுக்கப்புறம் அந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணி சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் டைரெக்டாக அதுக்கு ஒரு ரேட்டிங் ஒன்று ஃபிக்ஸ் பண்ணாங்க. அந்த ரேட்டிங் அடிப்படையில் மக்கள்கிட்ட வரவேற்பு இருக்குன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் வீடு வீடாக போய் உணவுகளை டெலிவரி பண்ண ஆரம்பித்தாங்க. உணவகத்துக்கும் வாடிக்கையாளருக்கும் இடையில இருக்கக்கூடிய இந்த இன்டர்மீடியட் பர்சன் தான் இந்த ஜொமட்டோ அப்படிங்கிற நிறுவனம். ஜொமட்டோ நிறுவனம் அவங்க உணவு தயாரிக்க மாட்டாங்க, வேற ஒருத்தவங்க தயாரிக்கக்கூடிய இந்த உணவகத்தை தான் உணவகத்திலிருந்து டைரெக்டாக ஊழியருக்கு கொண்டு போய் சேர்க்கறது. இது எல்லாமே நமக்கு தெரிஞ்ச கதை தான். ஆனால் இந்த ஜொமட்டோ வந்து 24 நாடுகளில் 1000 மேற்பட்ட நகரங்களில் இயங்கிக்கிட்டு இருக்கு. இது இந்தியாவிலையோ தமிழ்நாட்டிலையோ சென்னையிலையோ ஏன் நீங்கள் வாழக்கூடிய ஏதோ ஒவ்வொரு இடங்கள்லையும் திருச்சி ஆகட்டும், மதுரை ஆகட்டும், சேலம் ஆகட்டும், கோயம்புத்தூர் ஆகட்டும், இப்படி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எண்ணற்ற நகரங்கள்லையும் ஜொமட்டோவினுடைய பங்கும் அவங்களுடைய சேவையும் இன்றியமையாதது. அதில் எந்த விதமான மாற்று கருத்துமே கிடையாது. ஆனால் அவங்க ஏற்படுத்தக்கூடிய விளம்பர யுக்தி 2021-2022 அவங்க இந்தியா ஃபுல்லாக 53.5 கோடி வாடிக்கையாளர்களை வச்சுருக்காங்க. இவ்வளவு தூரம் மக்கள்கிட்ட ரீச் ஆன ஜொமட்டோ நிறுவனம் இன்னமும் தன்னுடைய வியாபாரத்தை அதிகரிக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தோட தொடர்ந்து அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இந்த அட்வர்டைஸ்மெண்ட் அப்படிங்கிறது நம்ம வாழ்க்கையில் ரொம்ப இன்றியமையாதது. தன்னை விற்க தெரிஞ்சவன் தான் நல்லா வாழ தெரிஞ்சவன் அப்படின்னு சொல்லுவாங்க. தன்னை விற்க தெரியாதவன் இந்த உலகத்தில் வெல போக மாட்டான் அப்படிம்பாங்க. அதுக்காக நம்மளை வந்து இன்னும் ஒருத்தவங்கள்ட்ட போய் அடிமையாக போய் விற்க சொல்கிறதில்ல. எனக்கு என்ன திறமை இருக்குது அப்படிங்கிறத எதிர்த்தாப்பில் இருக்கக்கூடிய ஒரு ஹச்ஆர் இன்டர்வியூ எடுக்கும்போது தன்னை பற்றின புரிதலை இன்னொருத்தருக்கு புரிய வைக்கிறது இருக்குல்ல, என்னுடைய அடையாளம் என்ன அப்படிங்கிறத இன்னொருத்தவங்கள்ட்ட வெளிப்படுத்துறது இருக்குல்ல, என்னுடைய அடையாளத்தை அவங்களுக்கு புரிகிற மாதிரியும் பிடிக்கிற மாதிரியும் சொல்கிறது இருக்குல்ல, இதுதான் இங்கே அட்வர்டைஸ்மெண்ட். இப்போ பிரசாத் சிக்னேச்சர்னு நம்மளுடைய சேனல் இருக்குது. இந்த சேனலை பற்றின அடையாளம் உங்களில் எத்தனை பேருக்கு தெரியும்? குறிப்பாக இதை பற்றின அட்வர்டைஸ்மெண்ட் நம்ம வெளியில் கொடுக்கறது கிடையாது. ஆனால் நம்ம போடக்கூடிய பதிவுகள் மூலியமாக மக்கள் வந்து அதை உன்னிப்பாக கவனிச்சாங்கன்னா இவங்க எதை நோக்கிய சிந்தனை உடையவங்க, எதை செயல்படுத்த நினைக்கிறாங்க அப்படிங்கிறது நல்லா புரியும். ஆனால் அதுலேயும் சில இக்கண்ணா வச்சு தான் ஒவ்வொரு நிறுவனமுமே செயல்பட்டுக்கிட்டு இருப்பாங்க. அந்த வகையில் ஜொமட்டோ நிறுவனத்தினுடைய நோக்கம் அப்படிங்கிறது முழுக்க முழுக்க தன்னுடைய வாடிக்கையாளர்களுக்கு நல்ல சேவை கொடுக்குறாங்களா அப்படிங்கிற கேள்வி ரொம்ப முக்கியமான கேள்வியாக இருக்குது. இப்போ நம்மளுடைய ஓப்பன் பிளாட்ஃபார்மில் நம்ம இயங்குகிறோம், யூடியூப் அப்படிங்கிற தளத்தில். அந்த யூடியூப் தளத்தில் நமக்கு கிடைக்கக்கூடிய வருவாய் அப்படிங்கிறத தாண்டி மக்களுக்காக சேவை செய்கிறோம் அப்படிங்கிற அந்த ஒரு சின்ன நினப்பு தான் மக்களை அவங்களுடைய சிந்தனைகளை தூண்டக்கூடிய வகையில் சில கருத்துக்களை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுக்கான வழிமுறையை இந்த யூடியூப் சேனல் உருவாக்கி கொடுத்துருக்குங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் இந்த ஜொமட்டோ நிறுவனம் மக்களுக்காக சேவை செய்கிறது மட்டும்தான் தொழிலாக பார்க்குதா? நம்மளை மாதிரி ஈனாவானாவா அவங்க? அப்படி கிடையாது. கார்ப்பரேட்டு என்றைக்குமே கார்ப்பரேட்டு தான். அப்படி அவங்க செஞ்சுருக்கக்கூடிய ஒரு விளம்பர யுக்தி தான் இன்னைக்கு பேசு பொருளாக மாறியிருக்கு. அவங்க சாதாரணமாக வந்து ஒரு மனுஷனை வந்து மனுஷனாக ஹேண்டில் பண்ணிட்டு போயிருந்தாங்க அப்படின்னா பிரச்சனை கிடையாது. இந்தியாவில் இருக்கக்கூடிய மத ரீதியாகவும் சாதி ரீதியாகவும் மொழி ரீதியாகவும் நம்மெல்லாம் வேற்றுமையில் ஒற்றுமை அப்படின்னு சொன்னாலும் எல்லாரும் அண்ணன் தம்பியை பழகிட்டு இருக்கோம்ல, இதையே ஜொமட்டோ நிறுவனம் தன்னுடைய ஆயுதமாகவும் பயன்படுத்தியிருக்கு. கொஞ்சம் நாளுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை யோசிச்சு பாருங்கள். ஜொமட்டோ நிறுவனம் ஹிந்தி அப்படிங்கிற ஒரு விடயத்தை தமிழ்நாட்டுக்குள்ளே புகுத்து உங்களுக்கு ஹிந்தி தெரியாதா அப்படிங்கிறத மெயிலாகவும் ஃபோன் வழியாகவும் நிறையா விஷயங்களை கம்யூனிகேட் பண்ணியிருந்தாங்க. அவன் ஸ்டாக்கிங் ஒன்லி ஹிந்தி அப்படின்னு சொல்லிட்டு
அப்படிப்பட்ட விஷயங்கள் பேசு பொருளாக மாறிச்சு. திமுகவினுடைய எம்பி கனிமொழி முதற்கொண்டு அதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சிருந்தாங்க. இது எல்லாமே ஒரு விடயம். இன்னொரு பக்கம் என்ன அப்படின்னா, ஒரு இஸ்லாமிய சகோதரர் டைரக்டாக என்ன பண்ணியிருந்தார், டெலிவரி பண்ண போகும்போது ஒரு இஸ்லாமிய சகோதரர்கிட்டருந்து நான் ஃபுட்டை வாங்க மாட்டேன்னு சொன்ன ஒரு வாடிக்கையாளர். அதுக்கப்புறம் ஜொமேட்டோ நிறுவனம் எடுத்த ஒரு வார்த்தை, உணவில் மதம் இல்லை உணவே மதம்ங்கிற வார்த்தை, இது நல்ல விதமாக போய் மக்கள்கிட்ட போய் சேர்ந்துச்சு. அதே நேரத்தில் ஜொமேட்டோ நிறுவனம் தொடர்ந்து மொழி ரீதியான விஷயங்களையும் மக்கள் மத்தியில் பாகுபாடு சொல்லி பிரிக்க பார்க்குதுங்கிற புகாரும் தொடர்ந்து இருக்கு. இதெல்லாம் ஒரு சர்ச்சைகளுக்கு இடையிலையும் ஜொமேட்டோ நிறுவனத்தை பற்றின பேச்சு அப்படிங்கிறது மக்களிடத்தில் சாப்பிட்ற நேரம் தவிர விளம்பரங்கள்லையும் நம்மளுடைய புத்திக்குள்ளே போகி புகுத்துறாங்க. அந்த வகையில் கடந்த ஜூன் மாதம் 5ஆம் தேதி உலக சுற்றுச்சூழல் தினத்தன்னைக்கு ஒரு விளம்பரம் ஒன்று ஜொமேட்டோ நிறுவனத்தால் வெளியிடப்படுது. ரீசைக்ளிங் கச்ரா அப்படிங்கிறது தான் அந்த விளம்பர வீடியோவினுடைய பெயர். இந்த கச்ரா அப்படிங்கிற இதுதான் அந்த வார்த்தை தான் ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தையாக பார்க்கப்படுது. 2001 அமீர்கான், பாலிவுட் நடிகர் அமீர்கான படம் தான் வந்து லகான் அப்படிங்கிறவன். இந்த படம் வந்து கச்ரா அப்படிங்கிற ஒரு கதாபாத்திரம் நடிச்சிருந்தார். இந்த கச்ரா அப்படிங்கிற கதாபாத்திரத்தில் நடித்தவருடைய பேர் ஆதித்ய லக்கியா. இவர் வந்து அந்த படத்தில் வந்து ஒரு தலித் கதாபாத்திரத்தில் நடிச்சிருந்தார். ஒரு பட்டியலின சமூகத்தை சேர்ந்த ஒரு நபராக அவர் நடிச்சிருக்கும் போது அந்த நபர் மேலே ஏகப்பட்ட ஒரு எதிர்மறையான விஷயங்களா இல்லை பாசிட்டிவான விஷயங்களா அப்படிங்கிறத தாண்டி அவருடைய கேரக்டர் அப்படிங்கிறது அந்த 2001 அந்த கஸ்ரா அப்படிங்கிற அந்த தலித் இளைஞரை பற்றின பேச்சு அப்படிங்கிறது பரவலாக இருந்தது. அதே மாதிரி அந்த வார்த்தையை, அந்த ஃபெமிலியரான வார்த்தையை ஜொமேட்டோ நிறுவனம் பயன்படுத்தியிருக்காங்க. எதுக்கு அப்படின்னா, உலக சுற்றுச்சூழல் தினத்தன்னைக்கு ஒரு மனிதனை உட்கார வச்சு அவன் தலித் இளைஞனாக அவனை அடையாளப்படுத்தி அவன் தலையில் குப்பை கொட்டுற மாதிரியும், ஒரு மனிதனுடைய தலையில் குப்பை கொட்டுற மாதிரியும், அவனை வந்து ஒரு ரீசைக்கிள் பின் மாதிரியும் தொடர்ந்து அவனை அசிங்கப்படுத்துகிற மாதிரியான வீடியோ வந்து பதிவு பண்ணியிருந்தாங்க. இது ஜொமேட்டோ நிறுவனத்தால் ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டாகவே பதிவு செய்யப்பட்டது. அதுக்கு அவங்க கொடுக்கப்பட்ட விளக்கம் என்ன தெரியுமா, இன்றைக்கி உலக சுற்றுச்சூழல் தினம், இந்த மாதிரி குப்பையை நீங்கள் கொட்டக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு மனுஷனுடைய தலையில் குப்பையை கொட்டுறது. தலித் இளைஞனுடைய தலை என்ன குப்பை கொட்டக்கூடிய இடமா, இந்த வார்த்தையை மையப்படுத்தி சோசியல் மீடியாவில் அதை ரொம்ப பெரிய அளவில் ட்ரெண்ட் ஆக்குனாங்க. 5ஆம் தேதி விளம்பரம் ரிலீஸ் ஆச்சு, 6ஆம் தேதி, 7ஆம் தேதி, இன்றைக்கி 8ஆம் தேதி பெரிய அளவில் அது பேசு பொருளாக மாறி அந்த விளம்பரத்தையே ஜொமேட்டோ நிறுவனம் தடை பண்ணியிருந்தாங்க. ஆனால் இது மூலிமா அந்த நிறுவனத்துக்கு கிடைச்ச ரீச், இந்த விளம்பரத்தின் மூலிமா கிடைச்ச ரீச்சுங்கிறது ரொம்ப அலாதியானது, ரொம்ப பெரிய நீளமானது. ஆனால் இதனால் பாதிக்கப்பட்டது யாருன்னு கேட்டிங்கன்னா, ஒரு தலித் இளைஞனுடைய மனசு தான். தனியாக நடந்துக்கிட்டு போயிட்டு இருக்கும்போது ஒரு தலித் இளைஞன் அந்த வீடியோவை பார்க்கும்போது இன்னமும் என் தலையில் குப்பையை தான் கொட்டிக்கிட்டு இருக்கா இந்த இந்தியன் கவர்மெண்ட்டாகட்டும், இந்தியன் கவர்மெண்ட்டால் அங்கீகரிக்கப்பட்ட நிறுவனங்களாகட்டும், அந்த அங்கீகரிக்கப்பட்ட நிறுவனத்திலிருந்து தினந்தோறும் நான் தான் வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன், ஆனால் சாப்பாடு வாங்கி சாப்பிட்டுட்டு இருக்கேன் அதே ஜொமேட்டோ நிறுவனத்திலிருந்து, ஆனால் அந்த நிறுவனம் என்னைய குப்பை கொட்டக்கூடிய ஒரு இடமா தான் பார்க்குதா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாதாரண ஒரு தலித் இளைஞனுக்கு ஏற்படக்கூடிய சோகம் அப்படிங்கிறது, அந்த வலியும் வேதனையும் இன்னொரு சக மனுஷனால் புரிஞ்சுக்க முடியுமா அப்படின்னு கேட்டால் இந்தியாவில் அது ரொம்ப குறைவு அப்படிங்கிற மாதிரி தான் நினைக்க தோணுது. இந்த ஜொமேட்டோ நிறுவனம் கடந்த 3-4 நாட்களாக இந்த விடயத்தை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்கு. இது ரிலேட்டடாக ஏகப்பட்ட கம்ப்ளைண்ட்ஸ் வந்து ஜொமேட்டோ நிறுவனத்துக்கே மெயிலாக வந்து போயிருக்கு. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் இந்த கஸ்ரா அப்படிங்கிற கதாபாத்திரம் இவ்வளோ பெரிய வலிமையானதா அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அந்த கஸ்ரா அப்படிங்கிற அந்த விளம்பரத்துக்கான ஆடை எடுத்திருக்காங்க. ஒடுக்கப்பட்ட கதாபாத்திரத்தை குப்பையாக சித்தரிச்சிருக்கு ஜொமேட்டோ அப்படின்னு உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய பட்டியலின சமூகத்தினர், அதுவும் இந்தியாவிலிருந்து வெளிநாடு போய் சம்பாதிக்கணும்னு போயிட்டு இருக்கக்கூடிய பட்டியலின சகோதரர்கள் டைரக்டாக என்ன பண்ணுறாங்கன்னா ஜொமேட்டோ நிறுவனத்துக்கு மெயில் பண்ணுறாங்க. அந்த மெயில் வந்து பேசு பொருளாக மாறுது, நாங்கள் கவனிக்கிறோன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அது மேலிட வரைக்கும் போகுது. ஜொமேட்டோ நிறுவன சிஇஓ டைரக்டாக வந்து தெருவில் இறங்கி வாடிக்கையாளர்களுக்கு நேரடியாக தன்னுடைய அந்த சர்வீஸை கொடுத்தது அப்படிங்கிறதும் ட்ரெண்டாச்சு.
சொமேட்டோ தொடர்ந்து மக்கள்கிட்ட அட்வர்டைஸ்மெண்ட் அப்படிங்கிற பேரில் நல்ல விஷயத்தையும் கொண்டு போய் சேர்க்குறாங்க. அதே நேரத்தில் இந்த மாதிரி இந்தியாவினுடைய மனதை காயப்படுத்தக்கூடிய வகையில், இந்தியர்களுடைய மனதை காயப்படுத்தக்கூடிய வகையில் தொடர்ந்து இந்த மாதிரியான விடயங்களையும் சொமேட்டோ நிறுவனத்திலிருந்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இது தடுக்கப்படணும் அப்படிங்கிறதுக்காகவும், இனிமே இந்த மாதிரியான விடயங்கள் செய்யும்போது அரசுக்கிட்ட அவங்க அனுமதி பெற்று இதை பார்க்கறதுக்குன்னு சொல்லிட்டு அட்வர்டைஸ்மெண்ட் ஏஜென்சிஸ் இருக்குது, அங்கீகரிக்கப்பட்ட ஏஜென்சிஸ் இருக்குது, அவங்கெல்லாம் பார்த்ததுக்கப்புறம் ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் அப்படிங்கிறது வெளியில் வரணும். ஸோ அட்வர்டைஸ்மெண்ட் டிபார்ட்மெண்ட், இந்தியாவில் இருக்கக்கூடிய தகவல் தொழில்நுட்ப அமைச்சகம் என்ன செய்கிறாங்க அப்படிங்கிற கேள்வியும் இந்த இடத்துல கேட்க வேண்டிய தேவை இருக்குது. ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் வருது அப்படின்னா, அந்த அட்வர்டைஸ்மெண்ட் எந்த வகையான அட்வர்டைஸ்மெண்ட்? அது ஒரு எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் ரிலேட்டடான அட்வர்டைஸ்மெண்ட்டா, பொலிட்டிக்கல் பார்ட்டி கொடுக்க வேண்டிய அட்வர்டைஸ்மெண்ட்டா, ஒரு கார்ப்பரேட் கொடுக்கக்கூடிய அட்வர்டைஸ்மெண்ட்டா, அது இந்த சமூகத்தில் தாக்கத்தை ஏற்படுத்துமா? மொழி ரீதியாகவும், மத ரீதியாகவும், இன ரீதியாகவும் வேறுபட்டு நிற்கக்கூடிய இந்த மக்கள் ஒற்றுமையாக இருக்காங்கன்னா, அந்த ஒற்றுமைக்கு பங்கம் ஏற்படுத்தக்கூடிய வகையில் அட்வர்டைஸ்மெண்ட்கள் வெளியாச்சு அப்படின்னா, அதை கண்காணிக்க வேண்டியது அரசினுடைய கடமை. அந்த கடமையை மறந்ததனுடைய விளைவு தான் ஜொமேட்டோ நிறுவனம் தொடர்ந்து மக்களுடைய மனதை, இந்தியர்களுடைய மனதை, குறிப்பாக ஒடுக்கப்பட்ட இனத்தவர்களில் ஒடுக்கப்பட்ட சாதியினரை அவமதிக்கக்கூடிய வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கு. இது தடுத்து நிப்பாட்டணும் அப்படிங்கிறதுக்காக தான், விழிப்புணர்வுக்காக தான் இந்த பதிவு. இது யாருடைய மனதையும் காயப்படுத்துவதற்கில்லை, யாருடைய மனமும் காயப்பட்டிருக்கு அப்படிங்கிறத காயப்படாத மனிதர்களுக்கும் அந்த காயத்தினுடைய வழியை அடுத்தவர்களுக்கு புரிய வைக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் தான் இந்த பதிவு. சொமேட்டோ நிறுவனம், எங்களுக்காக நீங்கள் எவ்வளவோ நல்ல விஷயங்கள் பண்ணுறீங்க, அதே நேரத்தில் எங்கள் வீட்டு பிள்ளைகளை அவமானப்படுத்தக்கூடிய வேலையை தொடர்ந்து செய்யாதீங்க, அது இதோடு முடிச்சுக்கோங்க அப்படிங்கிற எச்சரிக்கையையும் ஜொமேட்டோ நிறுவனத்துக்கு நம்ம சொல்ல வேண்டிய தேவை இருக்குது. என்ன என் கையெழுத்து என் மக்களுக்கானது. மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.